Good morning, students. I am physics teacher Radha. Saringla, last class la number 11th bridge course la physics introduction, airbell introduction paatha namba. Saringla, arivel na enna. Saringla, adhe mari physics abrina enna. Adhe mari matra paada periyaloda physics vandu evlo thodarbudiyadhu abrina namba paatham. Saringla, airbell da ellathukkume adipadai abrina namba paatham. Saringla, adhe mari parupurul matrum aatral idha patti padichave namma andha ulagatha pathiyum அண்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சரிங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அளவீட்டியல். சரிங்களா, ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அளவீட்டல் எடுத்துக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அளவீட்டல் தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி லெவன்த்லயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு அளவீட்டல் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் அப்படிங்கிறது ஒரு அளவீட்டல் முறையும், அதாவது இயற்பியல் அப்படின்னாவே ஒரு அளவீட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, சோதனையா இருந்தாலும் சரி, என்ன செய்வாங்க, அதை அளவீடு செய்வாங்க. சரிங்களா, அளவீடு செய்யறதுல முக்கியமா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எண்கள். சரிங்களா, அந்த அளவீடுதல வந்து எப்படி குறிப்பிடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா எண்கள் மூலியமா தான் குறிப்பிடுவாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா, அளவீட்டல் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவீடு வந்து ஒப்பீடு செய்வது. அதாவது அளவீடு அப்படிங்கிறது ஒரு ஒப்பீட்டு முறைன்னு கூட சொல்லலாம். தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவோட ஒப்பீடு செய்யறது என்ன சொல்லணும், நம்ம அளவீட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு போறோம், பால் வாங்குறோம், எனக்கு இப்ப கொஞ்சம் பால் கொடுங்க, நிறைய பால் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். ஒரு லிட்டர் வேணும், ஒரு லிட்டர் வேணும், ஆறு லிட்டர் வேணும், அதே மாதிரி கேட்போம். அதே மாதிரி சக்கரை வாங்கினாலும் ரெண்டு கிலோ கொடுங்க, ஒரு கிலோ கொடுங்க, அந்த மாதிரி கிலோ கிலோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த எண்கள், ஒன்னு ரெண்டு அப்படிங்கிறது எண்கள், அந்த கிலோ அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அழகு. சரிங்களா, அது என்ன நம்ம பின்னாடி பார்க்கணும். நம்ம அதே மாதிரி துணி கடைக்கு போனாலும் ரெண்டு மீட்டர், அஞ்சு மீட்டர், மூணு மீட்டர் துணி கொடுங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் நம்ம. சரிங்களா, அதே மாதிரி அதுதான் பார்த்தோம்னா அளவீடு செய்ய எதையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவீட்டு முறை. சரிங்களா, அறிவியல் அப்படிங்கிறது ஒரு அளவீட்டு முறை தான். சரிங்களா, இதுல முக்கியமா இருக்கிற என்ன அப்படின்னா எண்கள். சரிங்களா, மூணு அப்படிங்கிறது எண்கள், மீட்டர் அப்படிங்கிறது அளவீட்டு முறை, தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவீடு என்ன சொல்லுவோம், ஒப்பீடு செய்யறத நம்ம என்ன சொல்லணும், நம்ம அளவீடு அப்படின்னு நம்ம நம்ம சொல்றோம். சரிங்களா, இதுல பாத்தோம்னா இயற்பியல் அளவுகள். அப்ப இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி அடிப்படை அளவுகள் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி வழி அளவுகள் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். அழகு, அதே மாதிரி பல்வேறு அளவிடும் முறைகள், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அப்ப இங்க இயற்பியல் அளவுகள் ஃபர்ஸ்ட் வந்து இயற்பியல் அளவுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அளவிடக்கூடியதும் இயற்பியல் விதிகளை விவரிக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய அளவுகள் தான் என்ன சொல்றோம், நம்ம இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அளவிடக்கூடியதாக இருக்கணும், அதே சமயம் இயற்பியல் விதிகளை விவரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அளவுகள் தான் என்ன சொல்றோம், நம்ம இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நீளம், நீளம் நிறை, நீளம் நிறை காலம் விசை, இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். சரிங்களா, இயற்பியல் அளவுகள் இதான் சொல்றோம், நம்ம இயற்பியல் அளவுகள் நம்ம சொல்றோம். சரிங்களா, அளவிடக்கூடியதா இருக்கணும், இயற்பியல் விதைகளை விவரிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அளவுகள் நம்ம என்ன சொல்றோம், இயற்பியல் அளவுகள். நீளம் நிறை காலம் விசை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். சரிங்களா, இப்ப இந்த இயற்பியல் அளவுகள் நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், அதாவது ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். என்ன பார்த்தோம்னா அடிப்படை அளவுகள் ஒண்ணு, அதாவது இயற்பியல் அளவுகளை ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டு வகையை பிரிக்கலாம். அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா அடிப்படை அளவுகள். சரிங்களா, அப்ப இந்த அடிப்படை அளவுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும் அளவிட முடியாத அளவுகள் தான் என்ன சொல்றோம், நம்ம அடிப்படை அளவுகள் சொல்றோம். அதாவது வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும், அதாவது வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் தான் என்ன சொல்றோம், நம்ம அடிப்படை அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, நீங்க ஆல்ரெடி சென்னை கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க, அடிப்படை அளவுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஏழு அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீளம் நிறை, நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிப்பொருளின் அளவு பொருளின் அளவு ஒளிச்செறிவு ஒளிச்
சரி இது ஏழும் பார்த்தோம் அப்படினா அடிப்படை அளவுகள் சரிங்களா வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும் அளவிட முடியாத அளவுகள் என்ன சொல்றோம் நம்ம அடிப்படை அளவுகள் அப்படி நம்ம சொல்றோம் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு சரிங்களா இதெல்லாம் பார்த்தோம்னா அடிப்படை அளவுகள் சரிங்களா அடுத்து வலி அளவுகள் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படினா அடிப்படை அளவுகளால் அளவிடக்கூடிய அளவுகள் என்ன சொல்றோம்மா வலி அளவுகள் அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா அதாவது இந்த அடிப்படை அளவுகள் என்ன மொத்தம் 7 பார்த்தோம் நம்ம நீளம் நிறை காலம் வெப்பநிலை சரிங்களா அப்ப இந்த மாதிரி இந்த அடிப்படை அளவுகளால் அளவிடக்கூடிய அளவுகள் தான் என்ன சொல்றோம் நம்ம வலி அளவுகள் அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப இந்த வலி அளவுகளுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படி பார்த்தோம் அப்படினா வலி அளவுகளுக்கு பரப்பு கன அளவு திசை வேகம் முடுக்கம் நிர்மை சொல்லிக்கிட்டே போறோம் சரிங்களா அதாவது அடிப்படை அளவுகளால் அளவிடக்கூடிய அளவுகள் என்ன சொன்னோம் வலி அளவுகள் பரப்பு கன அளவு திசை வேகம் முடுக்கம் मीटर मीटर अरवियल और मीटरना इवेदा मेस पड़ो अलव अंज मडें पड़ अलव कैपिच अलवोड़ पड़ अलवोड़े ना पाक अलग सर अलग पाता अब வலி அளவுகள்னு பார்த்தா அப்படினா எதை கணக்கிட நமக்கு இயற்பு அளவுகள் அப்படி நம்ம அளவிட செய்யலாம் நம்ம அடிப்படை அளவுகள் வந்து நம்ம அளவிட செய்யலாம் பெருக்கல் துணை பெருக்கல் 10 மடங்கு நம்ம கொண்டு வரதுன்னு சொல்றோம் வலி அளவுகள் 10 மடங்கு நம்ம குறிக்கிறது வலி அளவுகள் சரிங்களா அப்ப நம்ம பார்த்தா அப்படினா இதுல பார்த்தா அப்படினா பல்வேறு அளவீடு முறைகள் இருக்கு சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் அந்த காலத்துல பார்த்தா அப்படினா அந்த மீட்டர் ஸ்கேல் அந்த கிலோமீட்டர் அந்த மீட்டர் ஸ்கேல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி எப்படி வந்து அளவிடு அந்த அளவிடு முறை எப்படி அளவிடு செஞ்சாங்க அப்படி பார்த்தா அப்படினா அப்ப எந்த ஒரு இதுமே கிடையாது எந்த ஒரு மெஷர்மென்ட்டுமே கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு கல் இருக்கும் சரிங்களா இப்போ நிலம் எங்க வேணும்னா கல் தூக்கி போடுவாங்க அதனால எவ்வளவு தூரம் தூக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி போடுறதுக்கு இந்த அளவுக்கு என்னது இந்த நிலம் என்னது அந்த நிலம் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது கல்லறியின் தூரம் அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப அந்த காலத்துல எல்லாம் கல்லறியின் தூரம்பாங்க அதே மாதிரி ஜான் மூலம் ஒரு அடி அடி கணக்கு சொல்றாங்க ஜான் மூலம்
இந்த மாதிரி அளவிடும் முறையெல்லாம் இருந்தது. இதுல பார்த்த அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆச்சு, வேறுபட அந்த அளவிடும் முறையில வந்து வேறுபட இருந்தது. ஏன்னா ஒவ்வொருடைய கை வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், ஒரு கை வந்து கொஞ்சம் குட்டையா இருக்கும் சரிங்களா. அப்ப என்னது இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, ஒரே மாதிரி மெத்தட், ஒரே மாதிரி அளவு வந்து இல்லாம இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி அளவிடும் முறை இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க சரிங்களா. ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தோம்னா ஒவ்வொரு அளவிடும் முறையானது இருந்தது சரிங்களா. அதான் பார்த்த அப்படின்னா என்ன அப்படின்னா பல்வேறு அளவிடும் முறைகள் என்னன்னு பார்த்த அப்படின்னா மூன்று முறை இருக்கு. அளவிடும் முறைகள் என்னென்ன முறைன்னு பார்த்த அப்படின்னா FPS முறை, FPS முறை ஒண்ணு, CGS முறை ஒண்ணு, MKS முறை ஒண்ணு சரிங்களா. இதுல FPS முறை அப்படின்னு பார்த்த அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ் அளவிடும் முறை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபுட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அடி, அடி மூலமா மெஷர் பண்ணல, நீளத்தை அப்படின்னா அடிக்கணக்க அளவிட செய்யறது. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா பவுண்ட் நிறை சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா காலம், இது பார்த்த அப்படின்னா ஃபுட். அடி, பவுண்ட், வினாடி, இது FPS மெத்தட். இது வந்து பிரிட்டிஷ் அளவிடும் முறை கூட சொல்லலாம் இல்ல சரிங்களா. அடுத்தது CGS மெத்தட், அதாவது CGS அளவிடும் முறை. C அப்படிங்கிறது பார்த்தா என்ன அப்படின்னா இது பார்த்தா அப்படின்னா சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் அதாவது நீளத்தை அளவிடும் முறை சரிங்களா. C அப்படிங்கிறது அப்படின்னா சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். G அப்படிங்கிறது கிராம், கிராம். அதே மாதிரி எஸ் அப்படிங்கிறது பார்த்த அப்படின்னா காலத்தை அளவிடக்கூடியது என்ன அப்படின்னா வினாடி, செகண்ட்ஸ். எம்கேஎஸ் முறை, எம் அப்படிங்கிறதுங்க மீட்டர், மீட்டர். அதே மாதிரி கே அப்படிங்கிறது கிலோகிராம், இது கிலோகிராம். அதே மாதிரி நேரம், காலத்தை அளவிடக்கூடியது இங்க வினாடி சரிங்களா. இதுல பார்த்தோம் அப்படின்னா இது CGS மெத்தடுங்கிறது, இந்த CGS அப்படிங்கிறது காசியன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க CGS அண்ட் MKS அளவிடும் முறைங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த நமக்கு இங்க மெட்ரிக் அழகு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது CGS அண்ட் MKS அழகு முறை மற்றும் SI அழகு முறை பார்த்தோம்னா என்ன அழகு முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க மெட்ரிக் அழகு முறை அல்லது தசம் அழகு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க FAS அழகு முறைங்கிறது மெட்ரிக் அழகு முறை கிடையாது சரிங்களா. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு அளவிடும் முறையானது இங்க இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் பார்த்தா எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியான அழகு முறை இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட அழகு முறை என்ன அப்படின்னா SI அழகு முறை. அது நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியான அழகு முறையை பின்பற்றணும் கொண்டு வரப்பட்டது தான் SI அழகு முறை சரிங்களா. 1971 எடைகள் மற்றும் அளவீடுகள் மாநாட்டில் பார்த்த அப்படின்னா அப்ப அந்த SI அழகு முறையோட திட்ட குறியீடு, அழகுகள், சுருக்க குறியீடுகள் கொண்டுவரப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா. அப்ப இதோட சிறப்பு அம்சம், அதாவது SI அழகு முறை சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்து, சிறப்பியல்புகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயற்பியல் அளவுக்கு ஒரே ஒரு அளவிடும் முறை மட்டும்தான் இதில் இருக்கும் சரிங்களா. அதாவது ஒரு இயற்பியல் அளவுகளுக்கு ஒரே ஒரு அளவிடும் முறை மட்டும்தான் இதில் கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அதனால இது என்ன சொல்லணும், இது ஒரு பங்கீட்டு முறைன்னு கூட சொல்லலாம், அது பகுத்தறிவுக்கு சேர்ந்த முறைன்னு கூட இதை சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி அனைத்து வழி அளவுகளும் அடிப்படை அளவுகளில் இருந்து தருவிக்கப்படுகிறது. இது ஒரு ஓரியல் அளவீடு முறைன்னு கூட சொல்லலாம். அதாவது வழி அளவுகள் எல்லாமே இதுல கொண்டு வர்றது நம்ம அடிப்படை அளவுலேருந்து கொண்டு வர்றதுனால இது என்ன சொல்றோம் நம்ம, இது ஒரு ஓரியல் அளவீடு முறைன்னு கூட இதை நம்ம சொல்லலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த SI அளவு முறை வந்து பார்த்தோம்னா மெட்ரிக் அளவீடு முறை, மெட்ரிக் அளவீடு முறை, தசம் அளவீடு முறைன்னு கூட சொல்லலாம். அதாவது பெருக்கள் மற்றும் துணை பெருக்கள் பார்த்தோம்னா 10 மடங்குகளாக நம்ம இதுல கொண்டு வரோம் சரிங்களா. இப்ப நம்ம அடிப்படை அளவுகளும் அதன் SI அளவுகளும் நம்ம பார்க்கலாம். அடிப்படை அளவுகள் நமக்கு தெரியும் மொத்தம் 7 இருக்கும் சரிங்களா. அப்ப அடிப்படை அளவுகள் அதோட அழகு குறியீடு சரிங்களா. அடிப்படை அளவுகள் என்ன, நீளம். இதோட SI அளவு என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர், குறியீடு வந்து M. நிறை, இதுக்கு SI அளவு அளவு முறை என்னன்னு பார்த்தோம்னா கிலோகிராம், குறியீடு வந்து KG. அதே மாதிரி காலம், இதுக்கு அழகு பார்த்தோம்னா வினாடி, குறியீடு வந்து எஸ் அதாவது செகண்ட். மின்னோட்டம், அழகு என்னன்னு பார்த்தோம்னா ஆம்பியர், குறியீடு வந்து ஏ. அதே மாதிரி வெப்பநிலை, இது எஸ் என்னன்னு பார்த்தோம்னா கெல்வின், குறியீடு வந்து கே. அடுத்தது பொருளின் அளவு, இதுக்கு எஸ் என்னன்னு பார்த்தோம்னா மோல், இது குறியீடு வந்து மோல், MOL. அடுத்தது
ஒளிச்சரிவு இதுக்கு எஸ்ஏல இருந்து பார்த்தா கேண்டிலா குறியீடு வந்து சிடி சரிங்களா இதான் பார்த்தா ஏழு அடிப்படை அளவுகள் அதோட அலகு பிளஸ் குறியீடுகள் எஸ்ஏ அலகு முறையில சரிங்களா இப்போ நம்ம வலி அளவுகளும் ஆற்றின் அளவுகளும் நாம் பார்க்கலாம் சரிங்களா இயற்பியல் அளவு ஃபர்ஸ்ட் பரப்பு பரப்பு பார்த்தா பரப்புக்கு என்ன சம்பந்தம் பார்த்தோம்னா நீளம் இன்ட்டு அகலம் சரிங்களா இங்க அலகு அலகு பார்த்தோம்னா மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா அப்ப நீளத்தை எதை மெஷர் பண்ணனும் நம்ம அளவு செய்வோம் மீட்டர் அதே மாதிரி அகலத்தை எதை நம்ம அளவு செய்வோம் மீட்டர் அப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர் வந்து மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து கன அளவு கன அளவு சம்பந்தம் பார்த்தோம்னா பரப்பு இன்ட்டு உயரம் பரப்பு என்ன பார்த்தோம் நம்ம மீட்டர் ஸ்கொயர் நம்ம பார்த்தோம் நம்ம உயரத்தை எதை நம்ம அளவு செய்வோம் மீட்டரல அப்ப மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் வந்து மீட்டர் கியூப் சரிங்களா அடுத்து திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது தொலைவு கடந்த தொலைவு சரிங்களா அப்ப அதை எதை நம்ம அளவு செய்வோம் மீட்டர் காலத்தை காலத்தின் அளவு என்னது செகண்ட் அப்ப மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 சரிங்களா அடுத்து முடுக்கம் திசை வேகம் பை காலம் திசை என்ன பார்த்தோம் நம்ம மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 பை காலம் அப்ப மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இது வந்து முடுக்கத்துக்கான எஸ்ஐ அலகு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 உந்தம் நிறை இன்ட்டு திசை வேகம் நிறையின் அளவு வந்து கிலோகிராம் திசை வந்து மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 அடுத்தது விசை நிறை இன்ட்டு முடுக்கம் நிறையின் அளவு கிலோகிராம் முடுக்கத்துக்கு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 சரிங்களா அப்ப விசையின் அளவு இன்னொரு அளவு என்னன்னு பார்த்தா நியூட்டன் சரிங்களா அப்ப இந்த வலி அளவுகள் அளவுகள் எல்லாம் பார்த்தா எதுல இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா நமக்கு இந்த அடிப்படை அளவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அடிப்படை அளவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது அடி வலி அளவுகள் சரிங்களா அளவுகளும் அதே மாதிரிதான் சரிங்களா அப்ப இந்த மீட்டர் கிலோகிராம் இது எல்லாமே பார்த்தா அடிப்படை அளவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் வலி அளவுகள் சரிங்களா இப்ப நம்ம சில பொதுவான நடைமுறை அளவுகள் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஃபெர்மி ஃபெர்மிங்கிறது 1 ஃபெம்டோமீட்டர்னு சொல்லுவோம் எவ்வளவு அப்படின்னா 10^-15 மீட்டர் சரிங்களா இது 1 ஆம்ஸ்ட்ராங் 1 ஆம்ஸ்ட்ராங் இதுக்கு சமம் பார்த்தாலும் 10^-10 மீட்டர் அடுத்தது 1 நானோமீட்டர் 1 நானோமீட்டர்ங்கிறது 10^-9 மீட்டர் அடுத்தது 1 மைக்ரான் 1 மைக்ரோமீட்டர் என்னன்னா 10^-6 மீட்டர் அடுத்தது 1 ஒளி ஆண்டு ஒளின்னு பார்த்தோம்னா ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு வருடத்தில் செல்லக்கூடிய தொலைவு என்ன சொல்ல 1 ஒளியாண்டு இதை மாதிரி பார்த்தோம்னா 9.467 10^15 மீட்டர் அடுத்தது வானியல் அழகு பூமியிலிருந்து சூரியனின் சராசரி தொலைவு என்ன சொல்ல நம்ம 1 வானியல் அழகு 1.496 10^11 மீட்டர் அடுத்தது 1 பர்சக் இதே மாதிரி பார்த்தோம்னா 3.08 10^16 மீட்டர் இது வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3.26 ஒளியாண்டு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இதுவும் பார்த்தோம்னா சில பொதுவான நடைமுறை அலகுகள் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்